அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது முட்டை கிரேவி. அது எப்படி பண்ணி பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. அதில் ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் பொடி பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க, தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதங்கின உடனே உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் வரும் அந்த அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா கொதித்ததும் அதில் முட்டையை இந்த மாதிரி முழுசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்துனீங்கன்னா முட்டைக்குள்ளே நல்லா மசாலா இறங்கும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் நீங்கள் ஃபோர்க்கை வச்சு குத்தி போட்டுட்டீங்க அப்படின்னா இந்த முட்டை கிரேவி நல்லா கொதித்து திக்காக மாறும். அதுக்கப்புறம் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வத்தணும், ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டு நீங்கள் கூட கொஞ்ச நேரம் வேக வச்சிங்கன்னா இந்த கிரேவி வந்து மசாலா வந்து முட்டைக்குள்ளே இறங்கி கிரேவி சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட முட்டை கிரேவி ரெடி. நன்றி, வணக்கம்.